ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே போல் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க போவாங்க வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு லைஃப் ரொம்பவே ஜாலியாக ஆனால் இது சாத்தியம் இல்லை ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்காக விட அவங்கள சேர்ந்தவங்க அவங்களுடைய குழந்தைகள் இவங்களுக்காக தான் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் செலவிடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வாழ்க்கையே ஒரு சுமையாக மாறிட்டால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்திலேயே அவரோட லைஃப் பார்ட்னர் கூட அவரை கைவிட்டுறாங்க அப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது ஒரு நாள் அவருடைய தன்னுடைய லைஃப்பை திரும்பி இன்னொரு டைம் புதுசாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அதோட இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்கள் கூட இருக்காங்க அது இப்படி ஒரு நிலைமையில் உங்களுக்கு சந்தோஷம் ஃபன் என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு அளவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி உங்களோட ஃபஸ்ட்டு க்ரஷை ப்ரொப்போஸ் பண்ணுற அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நிறைய சாய்ஸும் இருக்குது இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சர் நிறைந்த ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ராமா உங்களை ரொம்பவே உணர்ச்சி வாசப்பட வைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பாசம் உறவுகள் இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது இந்த ட்ராமா இந்த ட்ராமாவுடைய பேர் கோ பேக் கப்புள்ஸ் இதில் டோட்டல் ஆஃப் சிக்ஸ்டீன் எபிசோட்ஸ் இருக்குது இது டூ பார்ட்ஸாக இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏஷியன் கொரியன் சைனீஸ் ட்ராமாஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதை ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ராமாவுடைய மெயின்லேட் பாந்தோ அண்ட் ஜேஞ்சோடைய மேரேஜில் இருந்து அவனுடைய மேரேஜ் அப்படின்றனால பந்தவன் ரொம்பவே நர்வஸாக இருக்கான் தன்னோடய வெட்டிங்க்கு அவன் ஒரு மார்ச் ஃபாஸ்ட் போல பண்ணிவிட்டு அவன் வந்து அடையவன் அவருடைய மேரேஜ் ஹால்குள்ள நுழையும் போது அவரோட அப்பா அவளுடைய ட்ரெஸ் மேலே அவரோட காலை வச்சு நடந்துடுறாரு அதனால பாவோம் அவர் கீழே விழுந்துடுறாங்க ஜிஞ்சோவும் அதே போல தன்னோட மேரேஜ் காரணமா அவர் ரொம்பவே எக்ஸைட்டடாவும் ஹாப்பியாகவும் இருக்கா பாந்தவும் ஜிஞ்சோவும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எதிரில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க சாதாரணமா ஒரு லவ் ஸ்டோரியில் காட்டுறப்போ அதாவது வெட்டிங்ல என்னன்னா அந்த ஸ்டோரியுடைய ஹாப்பி எண்டிங்கில் அது நடக்கும் ஆனால் நம்ம ஒரு சரியான கணவரில் பார்த்தோம்னா மேரேஜ்க்கு அப்புறமா தான் ஒரு புது வாழ்க்கை பயணமே ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த ஸ்டோரியில் இங்கே கட் பண்ணிட்ட இவங்க பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க அப்படி அந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம காட்டும்போது பாண்டவும் ஜீஞ்சும் ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அதோட நமக்கு இதுவும் காட்டப்படுது அவங்க டைவர்ஸ் வாங்க காரணம் என்ன அப்படின்றதும் பாண்டவ் ஒரு சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறான் அதனால் அவன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ்க்கு மருந்துகளை விற்கிறான் அதன் காரணமாக அவனோட பிஸ்னஸ் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய எல்லா பிச்சையும் அவன் கேட்க வேண்டியது இருக்குது அதனால் அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு அவன் நடக்க வேண்டியும் இருக்கு இது காரணமா நிறைய ஆர்டர்ஸ் அவனுக்கே கொடுப்பாங்க அப்படின்னு அவன் நம்பிய ஜிஞ்சோ தன்னோட வீட்டுல அவ குழந்தைகளை தனியாவே அவளே சமாளிச்சுக்கிறா அதோட வீட்டு பொறுப்புகளை எல்லாத்தையுமே அவ ஏத்துக்கிட்டு அவர் ரொம்பவே களைச்சு போயிருக்கா பாந்தாவுக்கும் ஜிஞ்சோ ரெண்டு பேருக்குமே அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சுமையானதாகவோ மகிழ்ச்சியற்றதாகவோ மாறி இருக்க பாந்தவுக்கு அவனுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அதனால அவன் தன்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவனுக்கு டைமே இல்லை ஜிஜோ பாந்தோடைய செயல் காரணமாக அவன் மேலே மனசு உடஞ்சு போயிடுறா ஏன்னா ரொம்பவே கஷ்டமான நேரத்தில் அவளுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க அப்போது அந்த நேரத்தில் கூட அவளை கடைசியாக கடைசி நேரத்தில் அவளோட அம்மாவை பார்க்க விடலை இந்த பாந்தோ இவன் காரணமாக அவளோட அம்மாவை கடைசியாக கூட அவளால் போய் பார்க்க முடியல பாந்தோ பொறுத்த வரைக்கும் கூட இந்த விஷயம் ரொம்பவே உறுதலாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா அவளுடைய அம்மாவை பார்க்க விடலை அவளை அலோவ் பண்ணல கடைசி நேரத்தில் அப்படி என்ன நடந்துச்சு இந்த ஸ்டோரியில் அப்படின்றத நமக்கு இந்த ஸ்டோரி மூவ் ஆகும்போது நம்மளுக்கே தெரிய வரும் பாந்தவ் அவனுடைய வேலை விஷயமா ஒரு இடைஞ்சலில் சிக்கியிருக்கான் ஒரு டாக்டர் ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் அது மூலமாக பணக்காரனாக மாறியிருக்கான் அந்த டாக்டர் தன் மனைவியை சீட் பண்ணுறான் தன் மனைவிக்கு தன்னுடைய எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸை பற்றி தெரிய வரக்கூடாது அப்படின்னு பாந்தவனுடைய உதவியை அவன் கேட்குறான் பாந்தோ அந்த டாக்டர் பார்க்குக்கு உதவியும் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் பார்க்குடைய எல்லா செயல்களையும் ஒழுங்கற்ற நடவடிக்கை எல்லாத்தையுமே அவசிச்சிக்கிறான் ஜீஞ்சோடைய ஃப்ரெண்ட் பாந்தோ வேறொரு பொண்ணு கூட இருக்கிற ஒரு பிக்கை ஜீன்ஜோவுக்கு அனுப்புகிறான் அதை பார்த்துட்டு ஜீன்ஜோவுக்கு தோணுது பாந்தோவுக்கு வேற யாருக்குடையோ தொடர்பு இருக்குன்னு அதோட அவ ரொம்பவே அப்செட் ஆகிடுறான் அந்த பிக்கில் இருந்த அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை அந்த டாக்டர் பார்க்கக்கூடிய மனைவியாக இருக்காங்க ஜிஞ்சோ பாந்துவுக்கு கால் பண்ணி இதை விஷயமாக அவள் பேசுகிறா இதை கேட்டுவிட பாந்துவ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான் அதோட அவன் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கா ஏன்னா அவன் டாக்டர் பார்க்கிகிட்டு இருந்து நிறைய கஷ்டத்தை சகிச்சிருக்கான் அவனுக்கு வேறு வழியும் இல்லை அவனால் எது ஒன்றும் பண்ணவும் முடியல ஏன்னா மொத்த குடும்பத்தோட பொறுப்பும் அவன் மேலே இருந்துச்சு இது காரணமாக இவங்க இடையே சண்டை நடக்குது சண்டை வளருது இதே காரணமா இவங்க ரெண்டு பேருக்கும் தோணுது அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இது போலதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல டிவோர்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் சோகமாவும் இருக்காங்க அதோட ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க இன்னொரு சான்ஸ் கிடைச்சா ரெண்டு பேரும் ஒருத்தரோட லைஃப்ல இன்னொருத்தர் வரவே விரும்பலன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வேற வேற பாதையில போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தன்னோட வெட்டிங் ரிங்க தூக்கி வீசி அதோட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா தான் அவங்களோட லைஃப்ல மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் தூங்கி எழுந்திருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே பாஸ்டில் போயிருக்காங்க அவங்களுக்கு இப்போது இருபது வயசாகுது அதோட மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் இருக்காங்க பாந்தவ தூங்கி எழுந்தோடனே அவன் நேராக ஒரு கடைக்கு போகிறான் அப்போ அவ எல்லா பொருட்களும் பின்னாடி பார்க்கும்போது அதில் டேட் பார்க்குறான் அதில் எக்ஸ்பைரி டேட் தாண்டி இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதோட கூடவே அந்த ஸ்டோர் ஓனரை ரொம்ப இளமையான தோற்றத்தில் பார்க்குறப்போ அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிய வருது அவன் நைன்டீன் நைன்டி நைனில் வந்துட்டான் ஆனால் முதல்ல இது தெரிஞ்சதும் அவன் ரொம்பவே ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறமா அவன் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறான் ஏன்னா ஸ்டூடெண்டோட ஜாலியான வாழ்க்கைக்கு அவன் திரும்பி வந்துட்டான் அப்புறமா அவனோட அப்பா அம்மா அவனோட காலேஜ் போக சொல்றாங்க அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு ஆனால் அவனுக்கு புரியல எப்படி அந்த டைம் டிராவல் நடந்துச்சுன்னு இருபது வயசையான அந்த உடம்புக்குள்ள அவன் எப்படி வந்தான்னு அப்புறமா அவனுக்காக தோணுது லைஃப் அவனுக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்துருக்கு அவனோட இளமையான வாழ்க்கையை திரும்ப வாழ்கிறதுக்கு இங்க ஜிஞ்சோடைய தூக்கம் கலையுது அவன் தன்னோட கண் முன்னாடி தன்னோட அம்மாவை பார்க்குறா அவளுடைய அம்மாவை உயிரோட பாக்குறப்போ அவளுக்கு கனவு காணுற மாதிரியே தோணுது அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிய வருது அவ தன்னுடைய பாஸ்ட்ல வந்துட்டான்னு அவளுடைய பிரசன்ட் லைஃப்ல இருந்து போன அவளுடைய அம்மாவை பாஸ்ட்ல போயிட்டு திரும்பவும் உயிரோட பாக்குறது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு இதனால அவ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறா அதனால அவளோட அம்மா கூடயே அவ நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்றா ஜிஞ்சோடைய அக்கா வேற ஒரு விஷயம் காரணமா அவளோட அம்மா கிட்ட அவ சண்டை போட்டுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு ஜிஞ்சோக்கு கோவம் வந்துடுது அவ தன்னுடைய அக்கா மேல கோவப்படுறா ஜிஞ்சோ இப்படி நடந்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அவள் தன்னுடைய அம்மாவை இழந்ததுக்கு அப்புறமாகவும் அவள் ஒரு அம்மாவை ஆனதுக்கு அப்புறமாவும் அவள் நல்லா உணர்ந்திருக்காள் ஒரு தாய் குழந்தைக்காக எந்த விஷயத்துக்காகவும் தியாகம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் பசங்க அம்மா கிட்ட எப்பவும் அடம்பிடிப்பாங்க அதோட எப்பையும் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது அம்மா ஒருத்தங்க மட்டும்தான் தன்னோட பசங்களுடைய எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்க திருப்பி கொடுப்பாங்க இது காரணமாக ஜிஞ்சோ அவளோட அம்மா கூட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாள் அவளோட இந்த நடவடிக்கை அவங்க அம்மாவுக்கு புதுசாக தோணுது அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவளை காலேஜ்க்கு அனுப்புகிறாங்க காலேஜில் ஜிஞ்சுவும் பாந்துவும் ரெண்டு பேருமே காலேஜில் எதிர் எதிராக பார்த்துக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது ரெண்டு பேருமே டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தோணுது ஒருத்தர் பற்றி ஒருத்தருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அதோட இந்த டைம் அவங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதையுமே பண்ணக்கூடாது ஒருத்தரோட லைனில் ஒருத்தரோட பாதையில் இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படின்னு அதில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க காலேஜில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை அவங்க பார்க்குறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட்லையும் பாஸ்ட்லையும் ரெண்டு இடத்துலையுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்காங்க பாந்து காலேஜோட ஃபர்ஸ்ட் நாளையே சீனியர்ஸ் கிட்டே இருந்து அவ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான் இங்க ஜிஞ்சோடைய மீட்டிங் நாம்கில் அப்படின்ற ஒரு பையன் கூட நடக்குது நான்கில் அவன் ஜின்ஜோடைய சீனியரா இருக்கான் காலேஜில் ரொம்பவே பாப்புலராகவும் இருக்கான் பிரசன்ட்ல இந்த ஃபிளாஷ்பேக்ல தெரிய வரது காலேஜ்ல ஒரு முறை ஜிஞ்சோக்கு டேட்டிங்கு கூப்பிட்டான் அப்படின்னு நான்கில் அவள் படிக்கிற யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸோட பையனாவும் பணக்கார அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசாகவும் இருக்கான் அவனோட நிகழ்கால வாழ்க்கையில் அவன் ஒரு இன்னமும் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான் அதோடய ப்ரெசண்ட்டில் யாரையும் அவன் மேரேஜ் பண்ணலை ஒருமுறை அந்த ப்ரெசன்ட் ஈஸியில் இருக்கும்போது ஜீன்ஜோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது டிவியில் நான் கீழே பற்றி ஒரு நியூஸ் வருது அதை பார்க்குறப்போ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டே அவன் சொல்லியிருக்காள் இவன் இன்னமும் என்னை விரும்புவானா அப்படின்னு நான் தான் இவனோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தேன் அதை இவனால் மறக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்டிருக்காள் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற ஸ்டோரியில் காட்டும்போது காலேஜில் நாம் கீழே பார்க்குறா அப்போ அவர் நினைக்கிறா இவ்வளவு நல்ல பையனை விட்டு அது போல ஒரு பையனை இதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அப்புறம் நாம்கீழில் பார்த்துட்டு அவர் தானாகவே போய் அவன்கிட்ட பேசுகிறா இத பார்த்துட்டு காலேஜ்ல எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அதோட மட்டும் இல்லாமல் அந்த நாம்கில் கூட அதை பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆகிடுறான் ஜிஞ்சோக்கு அவளோட ஃப்ரெண்டான போரம் மூலமா தெரிய வருது ஒரு நாள் முன்னாடிதான் அந்த நாம்கில் அவகிட்ட வந்து டேட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கான் ஆனா அவள் ஒரு சிலியான ரீசன் சொல்லி நாம்கில் கிட்ட அவ அந்த டேட்டிங்கை ரிஜெக்ட் பண்ணிருக்கா அவள் அவன்லேருந்து வீர்வனா அடிக்குது அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லி எல்லார் முன்னாடியும் நாம்கேல இன்சல்ட் பண்ணுறா நீத்தை அப்படி பேசிட்டு இன்றைக்கி போய் திரும்பவும் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட எப்படி சிரிச்சு பேச முடியுது அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் அவகிட்ட கேட்குறான் ஜீன்ஜோக்கு இது தெரிஞ்சதும் தான் மேல ரொம்பவே கோவம் வருது இவ்வளவு நல்ல பையனை ஏன் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு அதனால அவ தனக்கு தானே ரொம்பவே கோபப்பட்டுக்கிறான் பாந்தோ ஜீஜோ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைம் டேபிள் செஞ்சு பாஸில் வந்த அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சது தான் ஏன் நடக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்கிறது நம்ம தயாராக இல்லை பாந்தோவுக்கு காலேஜில் டாக்டர் பார்க் கண்ணில் படுறான் அவன் அப்போது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் அவனோட பணக்கார வைஃப் இப்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இப்போ இருக்கா அவன் கூடயே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அழகாக இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான் பணத்துக்காக மட்டும்தான் அவளை கேர்ள் ஃப்ரெண்ட் போல நினச்சி அவன் கூடவே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தான் தெரியுமே இந்த டாக்டர் பார்க் பாந்தோடைய லைஃப்பில் எவ்வளோ மோசமாக விளையாடிருக்கான் அப்படின்னு இப்போது பாந்தோடைய சான்ஸ் அவனுக்கு டாக்டர் பார்க் மேலே பழி வாங்கிறதுக்கும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் பாந்தோ அவனுடைய ரிவெஞ்சை ஒரு ஃபன்னியான முறையில் வெளிப்படுத்துகிறான் இங்கே வந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவனுக்கு தெரிய வருது அவங்க எல்லாருமே ஒரு டேட்க்கு போக போகிறாங்கன்னு ரெஸ்டாரெண்டில் வந்து பாய்ஸ் குரூப் கூடவும் கேர்ள்ஸ் குரூப் கூட ஜிஞ்சவும் இருக்கா இது அதே டேட் தான் இப்போதான் முதல் முறை பாந்தவுக்கும் நடுவில் டேட்டிங் நடக்க போகுது இதுக்கப்புறமா தான் அவளுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு பிளைண்ட் டேட் தான் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமா அந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் கூட எப்போல்லாம் சண்டை வரும்போதோ இந்த ரெண்டு பேரும் இந்த பிளைண்ட் டேட்டை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க ஜென்ஜோ சொல்லுவாள் பாந்தோ கிட்டே பாந்தோ தான் அவளை பிளான் பண்ணி கவுத்துட்டான் அப்படின்னு ஏன்னா அவளுக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அது கூடவே பாந்தவம் இதே போல் சொல்லுவான் அவனுக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் பார்த்தா ரெண்டு பக்கத்தில் இருந்தும் தான் காதல் மலர்ந்துருக்கு இரண்டாவது முறை அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆனால் அவங்க மேரேஜை திருத்திக்க விரும்புகிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரோட லைஃப்பில் இன்னொருத்தர் தலையுடைய விரும்பலை அதனால் அவங்களுடைய லவ் ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்தே அவங்க அதை முடிக்க பார்க்குறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ரெண்டு பேர் கூடவே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய லவ் ஸ்டோரியும் கூடவே அவங்க முடிக்க பார்க்குறாங்க பாந்தோடைய ஃப்ரெண்ட் ஜேஹூ மற்றும் ஜீன்ஜுடைய ஃப்ரெண்ட் போரம் ரெண்டு பேருமே டேட்டிங் ஆரம்பிக்கிறது இங்கே இருந்து ஆனால் ப்ரெசன்ட்டில் அவங்களுடைய பிரேக்கப் ஆகியிருக்க ப்ரெசென்ட்டில் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ப்ரெசண்டில் ரெண்டு பேருமே மேரேஜும் பண்ணியிருக்கல இன்னும் டேட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை முடிக்கிறதுக்காக நிறுத்துறதுக்கு விரும்புகிறாங்க ரெண்டு பேரும் ஆனால் சொல்லுவாங்கல்ல நடக்க வேண்டியது நடந்தே தான் தீரும் அப்படின்னு அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான போரமும் ஜேஹு ரெண்டு பேருமே டேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் பாந்தோ சொல்கிறான் அந்த ஜேஜு கிட்ட அவன் அவளை டேட் பண்ணுறதுக்காக வரலை அப்படின்னும் அவனுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதோட அவன் சொல்கிறான் அவனை மாதிரி யூத்தன் கிட்ட அவளை தள்ளியே இருக்க சொல்லி இல்லைனா ஹவுஸ் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் கிட்டிருந்து எல்லா திட்டுகளையும் சண்டைகளையும் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க ஜிஞ்சோவுக்கு அவன் நம்ப முடியல இன்னும் எப்படி அவன் எல்லார் மடியும் அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு பாந்தவுக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் கண்ணில் படுறா அவள் ஒரு பேலே டான்ஸராக இருக்கா பாந்தவும் அவளே விரும்பினான் ஆனால் அவன்கிட்ட சொல்ல தைரியம் இல்லை அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணத்துக்கு அவனுக்கு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு அந்த பாஸ்ட் லைஃப்பில் ஆனால் இப்போது விஷயமே வேறு அவன் கொஞ்சம் மெச்சூர்டாகியிருக்கான் அதோட மட்டும் இல்லாமல் அவனுக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்குது அதனால் முன்னாடி பண்ணாமல் தவற விட்டு அந்த விஷயத்த இப்போ பண்ணலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்புறமா அவன் முன்னாடி போய் நிற்கிறான் தனதானே இன்ட்ரோ பண்ணிக்கிறான் அவன் சேயோங் அப்படின்ற அவனோட ஃபர்ஸ்ட் கிரஷ் கிட்ட இப்போ பேச போகிறான் இப்போ ஜிஞ்சோ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிற்கிறத அவள் பார்த்துடுறா அப்புறமா அவளுக்கு ஞாபகம் வருது தன்னோட ஹஸ்பண்ட் கூட அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி அவன் எப்போவுமே பேசுவான் அதோட ஒரு மனிதன் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை எப்பயுமே லைஃப்பில் மறக்கவே மாட்டான் அப்படின்னு இதை பார்த்துட்டு ஜிஞ்சோ அங்கேருந்து பேசாமல் போயிடுறான் வழியில் அவள் ஒரு குழந்தையை பார்க்குறா அந்த குழந்தைய பார்த்ததும் அவளுக்கு அவளோட குழந்தையோட ஞாபகம் வந்துடுது அதை நினச்சி அவ ரொம்பவே அழுவுறா அவ அழுதுகிட்டே அவ அங்கேயே நிற்கிறாள் அப்போ அந்த பக்கமாக வந்து நாம்கேளுடைய கார்ல டாக்ஸி நினைச்சு அவ்வளவு ஏறி உட்காந்துக்கிறா அவன் அவளை பார்த்ததும் இது அதே பண்ணி தான் என்னை ரிஜெக்ட் பண்ணான் அப்புறமா அப்ரோச் பண்ணுது அப்படின்னு நாம்கில் அவளை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறான் அப்புறமா அவளை வீட்டில் விடுறான் ஜிஞ்சோ அவ்வளோ சோகமாக இருந்தாள் அப்படின்னா அவள் டாக்ஸியில் இல்லை காரில் இருந்தா அப்படின்ற விஷயம் கூட அவளுக்கு தெரியலை அந்த நைட் ரெண்டு பேருக்குமே தோணுது நைட் தூங்கி காலையில் எழுந்தா ப்ரெசண்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஆனால் அப்படி நடக்கலை அவங்க இன்னும் பாஸ்லேயே தான் இருக்காங்க ஜிஞ்சோவுக்கு தோணுது அந்த பாந்தோ கூட டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அவளை போலன்னு அதனால் காலேஜில் அவங்ககிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த பாந்தோ அவளை அவாய்ட் பண்ணுறான் அப்புறம் பாந்தோவுக்கு புரியுது ஜிஞ்சோ கூட டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு அப்புறமா அவன் அவளை பார்க்க போகிறான் அப்புறம் அவன் சொல்கிறான் ரெண்டு பேருமே இந்த இளமையான வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும் ரெண்டு பேருமே ஒருத்தரோட வாழ்க்கையில் இன்னொருத்தர் குறுக்கிடக்கூடாது அப்படின்னும் இது இந்த நிகழ்காலத்தில் இருந்து நம்ம இருந்த காலத்துக்கு ஒரு ட்ரிப் போல் நினச்சி நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான் ஜீன்ஜோக்கிட்ட ஜீன்ஜோ அவளோட கிளாஸில் உட்காந்து ப்ரொஃபஸரோட டீச்சிங்கை கேட்டுட்ருக்கிறப்போ அவள் முடிவு பண்ணுறா இதுக்கு முன்னாடி பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் இப்போ அவளால் பண்ண முடியும் அப்படின்னு அவள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப் போகிறா அங்கே நல்லா அவங்க கூட டான்ஸ் ஆடுறா அதோட பாந்த கூட இதே போல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கிளப்புக்கு வந்திருக்கான் அதோட அங்கே போய் கூட ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இவ்வளோ வயசாகி அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட டீனேஜ் ஆட்கள் போல ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கிளப்புக்கு டாக்டர் பார்க்கூட வந்திருக்கான் அவனோட மோசமான பார்வை ஜிஞ்சோ மேல விழுது அவன் நினைக்கிறான் ஜின்ஜோ ஒரு முட்டாள் பொண்ணா இருக்கா இவ்ள டைம் பாஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக நம்ம ஆக்கிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான் ஜிஞ்சோ ட்ரிங்க் பண்ணிருக்கிறதுனால அவ தன்னை மறந்து அவளோட குழந்தையை ஞாபகப்படுத்தி அவ அங்கேயே அழுவுறா வந்துவுக்கு டாக்டர் பார்க் பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும் அவளோட பார்வை ஜிஞ்சோ பக்கம் இருக்குது அப்படின்றத அவன் நோட் பண்ணுறான் டாக்டர் பார்க் எவ்வளோ மோசமான ஆள் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அடுத்த நாள் அவகிட்ட பேசுறதுக்கு காலேஜில் ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ரூமில் அவன் போகிறான் ஆனால் அங்கேயும் போய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த டைவர்ஸ் ஆனதுக்கு ரெண்டு பேருமே ஒருத்தரம் ஒருத்தர் பிளேம் பண்ணி அவங்க சண்டை இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை இப்படி அவங்க சண்டை போட்டுட்டுருக்கிற அந்த விஷயம் அவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வழியாக எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு அந்த ஃபுல் காலேஜுமே அவங்க பேசுறதை கேட்டுட்றாங்க இந்த விஷயத்த அவங்க கிளாஸ் தான் அவங்களுக்கு தெரிய வருது அங்கே போனதுமே எல்லாருமே அந்த கப்புல்ஸோட சண்டையை பற்றி பேசிட்டுருக்காங்க அப்போது அவங்க யோசிக்கிறாங்க யார் அந்த கப்புள்ஸ் டிவோர்ஸ் பண்ண கப்புள்ஸ் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்கும்போது அதோட கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணியிருக்கணும் அதாவது ஹைஸ்கூல்லையே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படியெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க ஜிஞ்சோடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் அவங்க தான் அந்த கப்புள்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடுது ஏன்னா அவள் அவங்கள ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ரூம்லேருந்து வெளியே போகும்போது அவள் பார்த்துடுறான் எல்லா பாய்ஸும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கதை விட்டுட்டு டீனேஜ் வாழ்க்கையை வாழ வந்ததுக்காக ஜிஞ்சோவையும் அதோடய எல்லா கேர்ள்ஸுமே அந்த பொண்ணை கண்டிப்பாக அவன் ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு பாந்தோவையும் அவங்க எல்லாருமே அந்த கப்புல்ஸில் குறை சொல்கிற மாதிரி அவங்க பேசிட்ருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க தான் அப்படின்ட்டு தெரிஞ்சிட்டனால அவங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க அதோட அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸான போல் எல்லாேரும் முன்னாடியும் நடிக்கிறாங்க ஏன்னா அவங்கள பற்றின உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இங்கே டாக்டர் பார்க் ஜின்ஜோக்கிட்ட அவளோட நம்பரை கேட்குறான் ஜிஞ்சோ மதுமையில் இருக்கிற கோவத்துனால டாக்டர் பார்க்குக்கு நம்பரை கொடுத்துடுறா இங்க நாம்கில் ஜிஜோ மீட் பண்ணி அவன் இதுக்காக அவளை டேட்டுக்கு கூப்பிடுறான் அப்படின்ற விஷயத்த அவ கிட்ட தெளிவா சொல்றான் அவனோட அப்பா கிட்ட அவன் கோமா இருந்ததுனால கேஷுவலாக தான் அன்றைக்கி டேட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னும் எந்த ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா சொல்லிடுறான் அதோட அவனோட ஃபேமிலியிலும் நிறைய இதுக்கு நடுவில் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இடையில ஒரு ஃபன் கேம் ப்ளே பண்ணுறாங்க இதில் பேய் லைப்ரரிக்கு போயிட்டு யார் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் ஜூனியர்ஸ்க்கு அவங்க சவால் விட்டுறாங்க இதுக்கு முன்னாடி ஜெஞ்சோ லைப்ரரியில் புக் எடுக்க போனப்போ அவள் ஒரு டீனேஜ்கெல்லாம் இருந்தாள் அப்போ அவ ரொம்பவே பயந்தாள் ஆனால் இப்போ கதையை வேறு ஆனால் இப்போ அவள் ரொம்பவே மெச்சூர்டான ஒரு பொண்ணு அதோட அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு இது சீனியர்ஸ் பண்ண விளையாட்டு தான் அப்படின்னு அதனால் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்புறமா அவன் அந்த புக்கை தேடி போகிறா அப்போது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவள் நடக்கிறா அந்த மாதிரி அவள் நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் அவள் கீழே விழப்போகிறா நாம்கில் அங்கே இருந்தான் அந்த சீனியர்ஸில் அதனால் கரெக்டான நேரத்துக்கு நாம்கில் போய் அவளை காப்பாற்றி பிடிச்சிடுறான் நாம் கீழோட காலில் அடிப்படுது ஜிஞ்சு ஐஸ் பேக் வைத்தியம் செஞ்சு அவளை சரி பண்ணுறான் இந்த கேரிங்கான ஜிஞ்சோடைய நேச்சரை பார்த்து கடைசியாக நாம்கேலுக்கும் அவளை பிடிச்சிடுது நாம்கேலும் அவளை விரும்ப ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் மாந்தோடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷான சிஓ யங் அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பர்ஃபார்மன்ஸ்னால் ரொம்பவே கலைச்சி போயிருக்காள் அதனால் அவள் மயக்கம் இதை பாந்தோ பார்த்துட்டு உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவளுக்கு டின்னர் வாங்கி கொடுத்து அவளுக்கு உதவி பண்ணுறான் இந்த ஒரு பாந்தவுடைய கேரிங்கான பிஹேவியரை பார்த்துட்டு சிஐ எங்கோ இப்போ பாந்தவை விரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறான் இங்கே பாந்தோ தன்னோட அப்பா கிட்ட எல்லா சொத்துக்களையும் எழுதி கேட்குறான் ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதனால் அவன் பணக்காரனா ஃப்யூச்சரில் ஆகலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான் இதை இந்த விஷயத்த அவன் கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும் இல்லையா ஆனால் அவனோட அப்பா அவனை பைத்தியம்னு நினைக்கிறாரு அதனால் அவனை அடிக்க வர்றாரு ஜிஞ்சோடைய அம்மாவை பார்க்கறதுக்காக பாந்தோ போகிறான் ஏன்னா ப்ரெசென்ட்டில் ஜிஞ்சோடைய அம்மாவும் உயிரோடு இல்லை ஜிஞ்சோடைய அம்மாவை தன்னோட அம்மா போல தான் அவன் நினச்சான் அவங்கள அவன் ரொம்பவே மிஸ் பண்ணுறான் ப்ரெசெண்டில் அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக அவன் போயிட்டு அவங்கள பார்க்கும்போது அவனும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுறான் அவன் வீட்டுல ஜிஞ்சோ பாந்தோ பார்த்ததுமே ரொம்பவே கோவப்படுறா அதனால அவளோட அம்மா கிட்ட இருந்து அவனை தள்ளி இருக்க சொல்லி அவ சொல்றா இங்க நாம்கில் ஜின்ஜோவை பார்த்துட்டு சொல்றான் அவ காரணமாதான் அவனுக்கு அடிபட்டுச்சு அதனால அவ தான் அவனை டேக் கேர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த நாம்கில் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவளை மூவிக்கும் டேட்டிங்க்கும் கூட்டிட்டு போறான் அந்த மூவி தியேட்டர்ல கூட பாந்தோ கூட வந்திருக்கான் அவன் நாம்கில் கூட ஜிஞ்சோவை சேர்த்து பார்த்துட்டு அவன் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான் ஜிஞ்சாவும் அந்த வாந்தோ வியர் பொண்ணு கூட இருக்கிறத பார்த்துட்டு அவளும் ஜெலஸ் ஆகிடுறா அப்புறமா ரெண்டு பேரும் இன்டைரக்டாக உத்தரவு ஒருத்தர் பேசிக்கிறாங்க இப்படி பேசி ஒருத்தர் திட்டிக்கிறாங்க அதே தேட்டரில் உடைய அப்பாவும் வேலை செய்கிறாரு பாந்தோ அவரை பார்த்துட்டு தவிரதில் மாமனார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுடுறான் இங்கே தேட்டரில் சாப்பிட்டுட்டு நாகில் ஜிஞ்சோ கிட்ட தனியாக பேசுகிறான் அப்போது அவகிட்ட அவன் சொல்கிறான் அவகிட்ட அவ அவளை விரும்புறதாக அவன் சொல்லிடுறான் அவளை ப்ரொப்போஸ் பண்ணுறான் இதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிடறான் ஃபஸ்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான் ஏன்னா அட்லீஸ்ட் அவளும் ஒருத்தரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கா அப்படின்னு பாந்தோ ஜிஞ்சோ ரெண்டு பேருமே இன்னொருத்தர் கூட இன்னொருத்தரை பார்க்கும்போது ரொம்பவே ஜெல்லஸ் ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே காலேஜ் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு அறிவிக்கப்படுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ஒரு பூத் போடுறாங்க ஜிஞ்சோடைய டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஃபுட் பூத் போடுறாங்க ஃபுட் ஸ்டால் போடுறப்போ அங்கே யாருக்குமே எதுவும் சமைக்க தெரியாமல் இருக்குது அதை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஏன்னா அவள் ஒரு குடும்பத்தை தனியாகவே பார்த்துக்கிட்டா அப்போது கண்டிப்பாக அவள் ஒரு சமையல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அதனால் அவளுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அதனால் அவளே தனியாகவே எல்லாேருக்கும் ஃபுட்டை சமைச்சிடுறா அவளுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவளோட ஃபுட் ஸ்கில்ஸை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நாம்கீழ் கூட இதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடறான் பாந்தோவ சிஏஎம் கூட ஜிஞ்சோ திரும்பி பார்க்கறா அவங்க ரெண்டு பேரும் ஃபெஸ்டிவலில் ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த ஜிஞ்சோவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்க கோவமும் படுறா பாந்தோமேல டே டிபார்ட்மெண்ட்டில் வாட்டர் பலூன் ட்ராயிங் பூத் வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு பாந்தோம் சி கூட வந்திருக்காங்க அதே இடத்துக்கு ஜிஞ்சோ கூட போயிடுறா அவள் அந்த பாந்தோவுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதனால் அவ அவனை டார்கெட்டாக வச்சு பாந்தோவை அவன் கலந்துக்க சொல்கிறா அதில் சீனியர்ஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்புறம் அவ நினச்சதை அவள் சாதிச்சுடுறா அவள் எல்லா வாட்டர் பட்டலையும் தூக்கி பாந்தவோட ஃபேஸில் பார்த்து அவள் வீசுறா பாதோடைய நிலைமை ரொம்பவே மோசமாக ஆயிடுது அவள் ஜிஞ்சோ மேலே ரொம்பவே அப்செட்டாக ஆகியிருக்கான் அதோட நாம்கில் கூட ஜிஞ்சோவை சேர்த்து பார்க்குறப்போ எல்லாமே அவனுக்கு அவனுடைய பொறாம வானத்தை இருக்க எல்லாம் மாரி இருக்குது இங்கே கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறான் மைக்வின் காண்டஸ்ட்டில் அவங்க காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த பொண்ணு ஆப்சண்ட் ஆகிட்டான் அப்படின்னு அவளுக்கு பதிலாக ஜிஞ்சோவை கலந்துக்க சொல்கிறாங்க எல்லோரும் ஜின்ஜோவுக்கு அவள் அழகாக இல்லை அப்படின்னு தோணுது அதனால் அவள் கலந்துக்கிறதுக்கு விரும்பலை இதை அவள் கிட்ட சொல்கிறான் அப்போது பாந்தோ சொல்றான் ஆமாம் நீ கலந்துக்காத அப்புறம் தோத்து போயிட்டா அசிங்கப்பட வேண்டியிருக்கோம் இப்போவே கலந்துக்காத அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டுவிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா அப்புறமா அவள் சொல்கிறா நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் ஜெயிச்சும் காட்டுவேன் அப்படின்னு அதை அவன் சொல்கிறான் ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அவகிட்ட போட்டுக்க நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை நாம்கில் அவளுக்கு கொடுக்கறதுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருந்தான் இதை ஒரு நல்ல சான்ஸை நினச்சி அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான் அதுக்கப்புறம் ஜிஞ்சோ அந்த காம்படிஷனில் அவள் கலந்துக்கிறான் ஆனால் பாவம் அவளை எல்லாம் வின் பண்ண முடியல ஆனால் எல்லோரும் அவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ஜிஞ்சோ கூட அவளை கண் இமைக்காமல் அவளையே பார்த்துட்ருக்கான் ஜிஞ்சோ அதுக்கப்புறமா அவள் தெரியாமல் பாய்ஸ் உடைய ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான் அங்கே டாக்டர் பார்க் உடைய பேச்சை அவள் மறைஞ்சிருந்து கேட்குறா அங்கே டாக்டர் பார்க் அவன் சொல்கிறான் அந்த ஜெஞ்சோவை டைம் பாஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டு அவள் ஓப்படுறான் அந்த இடத்துல நாம்களும் வந்திருக்கான் அப்போது வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ் வர சத்தம் கேட்டு அதை தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல வேறு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க மறைஞ்சு நிற்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட் வேறு யாரும் இல்லை அந்த இடத்துல பாந்து தான் வந்திருக்கான் அந்த பாந்து அவங்க ரெண்டு பேரையோ அந்த இடத்துல ஒன்றா பார்த்து ஷாக் ஆகிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது பாந்தவோ ஜிஞ்சோ ரெண்டு பேருமே வேற ஜோடிங்க கூட ஒன்று சேர போகிறாங்களா இல்லை விதி அவங்கள திரும்பியும் வச்சு வேறு கேம் விளையாட போகுதா பாந்துவோ ஜிஞ்சோ ரெண்டு பேரும் தன்னோட ப்ரெசன்ட் லைஃப்க்கு தன்னோட ப்ரெசன்ட் டைமில் எப்போ திரும்ப போக போகிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோடைய செகண்ட் எண்டிங் பார்ட்டில் தெரிய வரும் அதனால் இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பாட்டை பார்க்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க அதோட நான் உங்களை இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட இதை போன்ற ஏஷியன் ட்ராமாஸ் அண்ட் மூவிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்க ஸ்டேட்டிங் டூ ராமா எக்ஸ்பிளைன் நான் உங்கள் அமலா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்